வணக்கம். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ரஜானி ரஞ்சித் குமார். உலகில் இடம்பெற்ற மிக முக்கியமான செய்திகளின் தொகுப்பு அடுத்து. ஜெர்மனியில் தடுப்பூசி மற்றும் ஊரடங்கு கட்டுப்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தியவர்களில் 600 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஜெர்மனியில் கொரோனா பாதிப்புகளை முன்னிட்டு அரசு பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக கொரோனா தடுப்பூசி போடும் பணிகளை தீவிரப்படுத்தி வருகின்றது. இதேபோன்று ஊரடங்கு கட்டுப்பாடுகளும் கடுமையாக்கப்பட்டுள்ளன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 5000க்கும் கூடுதலான போராட்டக்காரர்களை தெருக்களில் குவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை கலைந்து போகும்படி போலீசார் கூறினர். எனினும் இருதரப்பிலும் மோதல் ஏற்பட்டுள்ளது. இதில் போராட்டம் நடத்தியவர்களில் 600 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீசார் 10 பேர் காயமடைந்துள்ளனர். துருக்கியில் மத்திய தரைக்கடல் மற்றும் ஏஜியன் பகுதிகளில் கடந்த வாரம் காட்டுத்தீ ஏற்பட்டது. இதனால் பலர் தீயில் சிக்கியுள்ளனர். இது பற்றி அந்நாட்டின் விவசாயம் மற்றும் வனத்துறை மந்திரி கூறும்போது, மனப்பாட் பகுதியில் 7 பேர், மர்மரிஸ் பகுதியில் ஒருவர் என மொத்தம் 8 பேர் உயிரிழந்துள்ளனர் என கூறியுள்ளார். இதேபோன்று மனவ்காட் பகுதியில் 507 பேர், மர்மரிஸ் மற்றும் ஃபேட்ரன் பகுதியில் 203 பேர் மற்றும் மெர்சின் பகுதியில் 154 பேர் என மொத்தம் 864 பேர் காயமடைந்துள்ளனர். இவர்களில் மனவ்காட் பகுதியைச் சேர்ந்த 497 பேர், மர்மரிஸ் மற்றும் போட்ரம் பகுதியைச் சேர்ந்த 186 பேர் சிகிச்சை முடிந்து சென்றுள்ளனர். மெர்சின் பகுதியைச் சேர்ந்த 154 பேரும் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளனர் என தெரிவித்துள்ளனர். ஆப்கானிஸ்தானில் அந்நாட்டு அரசுக்கும் தலிபான் பயங்கரவாத அமைப்புக்கும் இடையே 20 ஆண்டுகளாக உள்நாட்டு போர் நடக்கின்றது. இந்த போரில் ஆப்கானிஸ்தான் இராணுவத்திற்கு அமெரிக்கா மற்றும் நோட்டா படைகள் பெரும் பக்கபலமாக இருந்து வந்தன. இந்த சூழலில் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் அமெரிக்க அரசு தலிபான் பயங்கரவாத அமைப்புடன் ஒரு ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டது. அதில் ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்கா மற்றும் நோட்டா படைகளை திரும்ப பெற ஒப்புக்கொள்ளப்பட்டது. அதன்படி ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்கா மற்றும் நோட்டா படைகள் வெளியேறி வருகின்றன. கிட்டத்தட்ட 95% படைகள் வெளியேறிவிட்ட நிலையில் எஞ்சிய படை வீரர்கள் ஆகஸ்ட் 31 தேதி வெளியேற்றுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 20 ஆண்டுகளாக ஆப்கானிஸ்தான் இராணுவத்திற்கு பக்கபலமாக இருந்து வந்த சர்வதேச படைகள் வெளியேறியதைத் தொடர்ந்து ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் கைமுண்டு மோங்கியுள்ளது. 3 முக்கிய நகரங்களை சுற்றி வளைத்த தலிபான்கள் அரசு படைகளுக்கு எதிரான தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ள தலிபான்கள் நாட்டில் பல்வேறு முக்கிய நகரங்களை கைப்பற்றி வருகின்றனர். தற்போதைய நிலவரப்படி நாட்டின் சரிபாதி பகுதிகள் தலிபான்களின் வசம் உள்ளன. இதில் ஈரான் மற்றும் பாகிஸ்தானுடனான ஆப்கானிஸ்தானின் முக்கிய எல்லை பகுதிகளும் அடங்கும். ஆப்கானிஸ்தான் முழுவதையும் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் முயற்சியில் தலிபான்கள் ஈடுபட்டுள்ளதால் அவர்களுக்கும் அரசு படைகளுக்கும் இடையிலான போர் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகின்றது. இந்த நிலையில் ஆப்கானிஸ்தானின் மிக முக்கியமான நகரங்களாக கருதப்படும் ஹெரட், ஷல்கர்ஹா மற்றும் கந்தகார் ஆகிய 3 நகரங்களையும் தலிபான் பயங்கரவாதிகள் சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்த தொடங்கியுள்ளனர். இந்த 3 நகரங்களையும் கைப்பற்றும் நோக்கில் அரசு படைகளுடன் கடுமையாக சண்டையிட்டு வருகின்றனர். கந்தகார் மாகாணம் தலிபான்களின் பிடியில் செல்லும் அபாயம் இருப்பதாக அந்த மாகாணத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஹுல் அகமதி ஹமின் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் கூறுகையில், தலிபான்கள் கந்தகார் ஒரு முக்கிய புள்ளியாக பார்க்கின்றார்கள். இந்த நகரத்தை தங்களின் தற்காலிக தலைநகராக்கிக் கொள்ள விரும்புகின்றார்கள். எனவே ஒவ்வொரு மணி நேரமும் போர் சூழல் மோசமடைந்து கொண்டே வருகின்றது என கடந்த 20 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு இந்நகருக்குள் போர் தீவிரமடைந்து இருக்கின்றது என்றும் கூறியுள்ளார். இந்தியா பங்களாதேசம் இடையே உள்ள 5 ரயில் வழித்தடங்களில் ஹெல்சிஃபாரிக் ஸ்லாக்கடி வழித்தடமும் ஒன்றாகும். இது ஹல்கத்தா சிலிகுரி இடையிலான அகல் பாதையில் ஒரு அங்கமாக உள்ளது. பிரிவினைக்கு பிறகும் நீடித்த ரயில் போக்குவரத்து கடந்த 1965 ஆண்டு இந்திய பாகிஸ்தான் போரை தொடர்ந்து நிறுத்தப்பட்டது.
கடந்த டிசம்பர் மாதம் 17ஆம் திகதி இந்த வழித்தடத்தை பிரதமர் மோடியும் பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனும் காணொலி காட்சி மூலம் மீண்டும் திறந்து வைத்தனர். இருப்பினும் கொரோனா பரவல் காரணமாக ரயில் போக்குவரத்து தொடங்காமல் இருந்துள்ளது. இந்த நிலையில் 56 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக அப்பாதையில் ஒரு சரக்கு ரயில் சென்றுள்ளது. நேற்று முன்தினம் மேற்கு வங்காளத்தின் டம்டிம் ரயில் நிலையத்தில் 40 வேகன்களில் 2500 டன் கற்களை ஏற்றிக்கொண்டு சரக்கு ரயில் புறப்பட்டது. நேற்று பகல் 1:30 மணியளவில் வங்களாதேசத்தின் சிலஹடி ரயில் நிலையத்தை அடைந்துள்ளது. அதை வங்களாதேஷ் அரசு அதிகாரிகளும் இந்திய தூதரக அதிகாரிகளும் வரவேற்றுள்ளனர். ஹில்ஹிட் பாலிஸ்தானுக்கு தற்காலிக மாகாண அந்தஸ்து வழங்குவதற்கான சட்டத்தை தயார் செய்யும்படி கடந்த மாத தொடக்கத்தில் பிரதமர் இம்ரான்கான் சட்டமந்திரி ஃபாரிஸ்டர் ஃபராக்குன் அசிமுக்கு உத்தரவிட்டார். இதற்கிடையே அந்த சட்டத்தை பாகிஸ்தான் நீதித்துறை அதிகாரிகள் உறுதி செய்து விட்டதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பாகிஸ்தானின் அரச ஊடகம் வெளியிட்டுள்ள செய்தியில் சட்டம் மற்றும் நீதி அமைச்சகத்தால் முன்னொழியப்பட்ட இந்த சட்டத்தின் கீழ் ஹில்ஹிட் பாலிஸ்தானின் சுப்ரீம் மேல்முறையீட்டு கோர்ட் ரத்து செய்யப்படலாம் மற்றும் பிராந்தியத்தின் தேர்தல் ஆணையகம் பாகிஸ்தான் தேர்தல் ஆணையகத்துடன் இணைக்கப்படலாம் என கூறப்பட்டுள்ளது. இதனிடையே எந்த வரைவு மசோதா, பாகிஸ்தானின் அரசியலமைப்பு, சர்வதேச சட்டங்கள், ஐநா சபையின் தீர்மானங்கள், குறிப்பாக காஷ்மீர் மீதான பொது வாக்கெடுப்பு, ஒப்பீட்டு அரசியலமைப்பு சட்டங்கள் மற்றும் உள்ளூர் சட்டங்களை கவனமாக பயன்படுத்த பிறகு தயாரிக்கப்பட்டுள்ளது என நீதித்துறை வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. மியன்மாரில் கடந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் திகதி ஜனநாயக ரீதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை இராணுவம் கவிழ்த்துவிட்டு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளது. மேலும் மியன்மார் தலைவர் ஆன் சாங்கே சூகி, அதிபர் வின் மைண்டட் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் பலரையும் இராணுவம் கைது செய்து வைத்துள்ளது. இதற்கிடையில் இராணுவ ஆட்சி தொடங்கிய முதல் நாளே அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்நாட்டு மக்கள் தொடர் போராட்டங்களை நடாத்தி வருகின்றனர். ஆனால் இராணுவம் மக்களின் கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்காமல் இரும்புக்கரம் கொண்டு இந்த போராட்டங்களை ஒடுக்கி வருகின்றது. இராணுவ ஆட்சி தொடங்கியதிலிருந்து இப்போது வரை 900க்கும் அதிகமான போராட்டக்காரர்கள் இராணுவ வீரர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் மியன்மாரில் இராணுவம் ஆட்சியை கைப்பற்றியது 6 மாதங்களுக்கு பிறகு தற்போது அங்கு இடைக்கால அரசு அமைந்துள்ளது. இராணுவத்தை உள்ளடக்கிய மியன்மாரின் தேசிய நிர்வாக கவுன்சில் இந்த இடைக்கால அரசு அறிவித்துள்ளது. தேசிய நிர்வாக கவுன்சிலின் தலைவரும் ஆயுதப்படைகளின் தளபதியுமான மின்னாங் கலங் விரைவில் பிரதமராக பதவியேற்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வீடியோ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, மியன்மாரில் பல கட்சிகளும் பங்கேற்கும் நேர்மையான சுதந்திரமான தேர்தல் நடாத்துவதற்கான சூழலை ஏற்படுத்த வேண்டும். 2 ஆண்டுகளில் அந்த பணிகள் நிறைவடைந்தவுடன் மியான்மாரில் தேர்தல் நடாத்தப்படும் என்று உறுதியளிக்கின்றேன் என குறிப்பிட்டுள்ளார். பயங்கரவாத இரட்டை கோபுர தாக்குதலுக்கு பிறகு ஆப்கானிஸ்தான் மீது படையெடுத்த அமெரிக்கா தற்போது அந்த நாட்டை அப்படியே விட்டு செல்வதை அடுத்து அங்கு தலிபான்களின் ஆட்சி தலை தூக்கியுள்ளது. அமெரிக்க படைகள் அங்கிருந்து நகர்ந்தவுடன் ஜூலை 28ஆம் திகதி தலிபான் குழு ஒன்று சீனா சென்று நட்பு கரம் நீட்டியுள்ளது. இதனை அடித்து தலிபான்களே சீனாவின் புதிய நண்பர்கள் என்று அரசியல் வட்டாரங்கள் பேச தொடங்கியுள்ளன. தென்கிழக்கு ஆசியாவில் தன்னை ஒரு பெரும் சக்தியாக உருவெடுக்க வைக்க சீனா பல யுக்திகளை கையாண்டு வருகின்றது. அந்த பொறியில் சமீபத்தில் சிக்கியுள்ளவர்களே தலிபான்கள். இந்நிலையில் சீனாவின் தியான்ஷினின் தலிபான்களுக்கும் சீன வெளியுறவு அமைச்சர்களுக்கும் இடையே நடந்த பேச்சுவார்த்தை குறித்து புகைப்படத்தை சீன வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. லெபனான் நகரமான ஹல்டேவில் ஒரு நாள் முன்னதாக கொல்லப்பட்ட ஹிஸ்புல்லா தளபதியின் இறுதி சடங்கில் அடையாளம் தெரியாத ஆயுததாரிகள் குறைந்தது 2 பேரை கொன்றதாக அந்த குழு தெரிவித்துள்ளது. லெபனானின் மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுத குழுவான ஈரானிய ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா துக்கத்தில் ஈடுபட்ட 2 பேர் திட்டமிட்டு பதுங்கியிருப்பதாக கூறியதுடன் ஃபெய்ரூட்டின் தெற்கே அமைந்துள்ள கடலோர நகரத்தில் பாதுகாப்பை மீட்கவும் குற்றவாளிகளை பின்தொடரவும் பாதுகாப்பு படையினருக்கு அழைப்பு விடுத்திருந்தனர். அடுத்தடுத்த மோதல்களில் 4 பேர் வரை கொல்லப்பட்டிருக்கலாம் என்று உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. உள்ளூர் தொலைக்காட்சிகள் அந்த பகுதியில் ஆயுதமேந்திய இளைஞர்களின் காட்சிகளை காட்டின. இந்த வருடத்தின் முதல் 6 மாத கால பகுதியில் தென்னாப்பிரிக்காவில் 249 காண்டாமிருகங்கள் சட்டவிரோதமாக வேட்டையாடப்பட்டுள்ளதாக தென்னாப்பிரிக்க சுற்றாடல் மற்றும் வனத்துறை அமைச்சர் பாபரா கிருஷி தெரிவித்துள்ளார்.
கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக விதிக்கப்பட்டிருந்த கடுமையான முடக்கல் நடவடிக்கைகள் தளர்த்தப்பட்ட நிலையில் சட்டவிரோதமாக மிருகங்களை வேட்டையாடுவது அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. உலகளாவிய ரீதியில் 80% காண்டாமிருகங்கள் தென்னாப்பிரிக்காவில் உள்ளன. அருகி வரும் காண்டாமிருகத்தின் கொம்பு அதிக பெறுமதி கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காண்டாமிருகத்தின் கொம்பு உட்பட பல உடற்பாகங்களிலிருந்து பாரம்பரிய மருந்து வகைகள் தயாரிப்பதற்காக ஆசிய நாடுகளுக்கு கடத்தப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாகவே காண்டாமிருகங்கள் அதிக அளவில் வேட்டையாடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல் 6 மாத காலப்பகுதியில் மட்டும் ரூகர் தேசிய பூங்கா பிரதேசத்தில் 132 காண்டாமிருகங்கள் கொல்லப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அசாம் மற்றும் மிசோராம் ஆகிய மாநிலங்களுக்கு இடையிலான எல்லை பிரச்சினை குறித்து பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என உளவுத்துறை அமைச்சர் அமித் ஷா வலியுறுத்தியுள்ளார். இதனையடுத்து இது குறித்து அசாம் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா இட்டுள்ள ட்விட்டர் பதிவில் எல்லை பிரச்சினை குறித்து விவாதங்கள் பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்ஃபோ4 தமிழின் உலக செய்திகளின் தொகுப்பு நிறைவடைகின்றது. வணக்கம்.